Hi friends, welcome to Mr. Vandukutty channel. This is Terrace Garden, not a second video. இப்போ இவர் இந்த சட்டியில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நாங்கள் ஒரு டேபிள் ரோஸ் பார்த்துருந்தோம், அழகாக இருந்தது ஒரு வீட்டில். சரி, அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து அதை நட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சட்டி வாங்கியிருந்தோம். அதை பறிச்சுட்டு வந்த உடனே அப்போதைக்கு இந்த ஒரு பேக்கில் நட்டு வச்சுருந்தோம். அப்புறம் அதை எடுத்து இந்த வாங்கியிருந்த சட்டியில் வைக்கிறாங்க. அது ஒரு எல்லோ எல்லோ வித் பிங்க் கலர் மாதிரி ஒரு டேபிள் ரோஸு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அந்த செடியை. இந்த மாதிரியான செடிகளுக்கு சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பருப்பு கீரை, சிறுகீரை, இந்த மிளகா விதைகள், அப்புறம் வெந்தய விதைகள் இதையெல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த கீரை வகைகள்லாம் வாங்கியிருந்தோம், இந்த பயோஃபார்ம்ங்கிறதும் வாங்கியிருந்தோம். இந்த உரங்களை போடும்போது நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பேக்ஸ்லேயுமே கொஞ்சம் மண்ணுகளை கிளறி விட்டு இந்த பயோஃபார்ம் உரங்களை கொஞ்சம் போட்டு விட்டோம்னா போட போகிற விதைகளும் கொஞ்சம் நல்லா வளரும். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டோம்னா நல்லா அது எல்லா பக்கமும் பரவிடும். கீரை வகையோட விதைகளை தான் இப்போ வண்டுக்குட்டி போடுறப்பல ஒரு பேக்ல. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி தூவி விட்டு கலரி விட்டுட்டா அது அப்படியே எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிடும். இது வெந்தயம் போடுறாப்புல இந்த வெந்தயம் வரமிளகாவோட விதைகள்லாம் வந்துட்டு நாங்க வீட்டுல இருந்ததுலயே தான் போடுறோம். இப்போ இந்த பேக்கில் மிளகா விதைகள் போட்டுட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த ஸ்ப்ரேயரை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டாட்டாங்க. இப்போ எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தெளித்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். இது அப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது.
ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன சின்ன துளிராக எழுந்து வந்திருந்தது. இது ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் எடுத்தது. 15 டேஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு பாதி வளர்ந்துருச்சு கீரைகள்லாம். இது கொஞ்சம் இன்னும் வளரலை. இந்த ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக வளர்ந்துருந்தது, மீதி ரெண்டும் நல்லாவே க்ரோ ஆயிருந்தது. ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் எடுத்தது. நல்லாவே ரோஸ் எல்லாம் நிறைய மொக்கு வச்சு பூ வந்திருந்தது. அதே போல நல்லா செடிகள்லாம் நல்லாவே வந்து துளிர் விட்டு வளர்ந்துருந்தது. ரோஸ் செடி எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துருந்தது. இந்த எல்லோ கலர் அலமந்தா பூ வச்சிருக்கிறதும் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.